அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில். ஒரு இளைஞர் ஒருத்தர், சமீபத்துல திருமணமான இளைஞர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னுடைய மனைவிக்கு சில நேரங்கள்ல செக்ஸ்ல வந்து ஈடுபாடு இருக்கு, சில நேரங்கள்ல செக்ஸ்ல வந்து ஈடுபாடு இல்ல, அது ஏன் அப்படின்ட்டு. சி, எல்லா பெண்களும் நீங்க கூப்பிட்ட உடனே வந்துருவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு சில மன பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய உடல் ரீதியான மாறுதல்கள் டூரிங் மென்சஸ். மென்சஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பயங்கர அசௌகரியம் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதனால அவங்க வந்து அந்த கருத்தரித்த ஒரு முதல் 3 மாசமும் கடைசி 3 மாசமும் வஜைனல் செக்ஸ் அவாய்ட் பண்றது பெஸ்ட். நீங்க நார்மலா ஓரல் செக்ஸோ அல்லது எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷனோ பண்ணலாம், அது வந்து தப்பு கிடையாது. பிரசவத்துக்கு அப்புறம் அவங்க கருப்பை நல்லா செட்டில் ஆகிற வரை டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம் அதை நீங்க செக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். சாதாரணமா வந்து மென்சஸ் டைம்ல அவங்களுக்கு வந்து பயங்கர இரிட்டேஷன் இருக்கும், டயர்னஸ் இருக்கும். அந்த டைம்ல நீங்க செக்ஸ் அவாய்ட் பண்றது பெஸ்ட். சப்போஸ் அந்த டைம்ல அவங்களுக்கு செக்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். வஜைனல் பெனிட்ரேஷன் தேவையில்லை. நிறைய பேருக்கு வந்து வஜைனிஸ்மஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த செக்ஸ் வைக்கும் பொழுது வலியோ எரிச்சலோ அல்லது ஒரு ட்ரைனஸோ இருக்கலாம். சோ அவங்களுக்கு நீங்க ப்ராப்பரான ஒரு ஃபோர் பிளே, அதாவது ரொம்ப நேரம் முன் விளையாட்டு எடுத்துட்டு அவங்க ரெடியா அதுக்கப்புறம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்க மனைவியை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் மாறுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் மாறுவாங்க. நன்றி, வணக்கம்.